பிரியமானவர்களே, வெல்கம் பேக் டு வழிகாட்டி. ஏமா, இந்த உலகத்தில் எங்கு திரும்பினாலும் மனு குலத்தினுடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிம்மதியும் கெடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கு. எதுன்னு சொல்லு பார்ப்போம். பயமா? கொஞ்சம் நெருங்கி வந்துட்ட, கொஞ்சம் யோசித்து சொல்லுமா? தோல்வி. ரொம்ப சரியா சொன்ன. பிரியமானவர்களே, இந்த தோல்வி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்டாலே எல்லாருக்கும் பயமா இருக்கு. தோல்வி அப்படின்னா ஒரு மூணு முக்கியமான வார்த்தை நமக்கு ஞாபகத்துக்கு வருது. ஒன்று நோ, அப்புறம் ஃபெயில், எண்டு. நம்ம லைஃப்பில் இந்த மூணு வார்த்தையும் நம்ம வந்து கடந்து வரும் பொழுது நம்மளால் அதை வந்து ஏற்றுக்க முடியல. ஆண்டவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளாகிய நாம் ஒரு பாசிட்டிவாக இந்த வேர்டை நம்ம பார்ப்போம். நோ அப்படின்னா நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, ஃபெயில் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இன் லேர்னிங், எண்ட் அப்படிங்கும்போது எஃபர்ட் நெவர் டைஸ். இப்படி நம்ம பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே ஒரு புது தைரியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பாரு. தாமஸ் ஆல்வா எடிசனை கூட பாருங்க, எத்தனையோ தோல்விகளை சந்திச்ச பிறகும் ஒரு விடாமுயற்சியினால அவர் வந்து இறுதியில ஒரு வெற்றியை சம்பாதித்தாரு. ரொம்ப சரியா சொன்னமா. பிரியமானவர்களே, தோல்வி முடிவல்ல. இது உணர்த்துவனமாக வேதத்திலிருந்து ஒரு சில வசனங்களை உங்களுக்கு நாங்கள் காண்பித்து கொடுக்க விரும்புகிறோம். ஒன்று பேதுரு 5:7 வசனத்தை எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்களுடைய கவலைகளை எல்லாம் ஆண்டவராகி இயேசுவிடத்துல கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி வேதம் அருமையாக சொல்லுகிறது. அதே 1 பேதுரு 5:10 எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, அந்த வசனத்தின் பிற்பகுதியில, கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி அவர் நிலைநிறுத்துவாராம். உங்களை ஆண்டவர் இயேசு நிலைநிறுத்தும்படியாக விரும்புகிறார். கவலைகளை போக்கி தோல்விகளை மாற்றி நிலைநிறுத்த விரும்புகிறார். இன்னும் ஒரு வசனம் கூட ஞாபகத்துக்கு வருகிறது. சங்கீதம் 27:14 எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னுடைய இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராம். உங்களை ஸ்திரப்படுத்துகிற தேவன், நிலைநிறுத்துகிற தேவன். லவ் காட், லவ் அதர்ஸ். காட் பிளெஸ் யூ.